இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா மந்திரித்தல் மந்திரித்தல் அதே மாதிரி மந்திர கயிறு அப்படின்னு சொல்லப்படுறதுங்க இப்போது இதோட விஷயங்கள்லாம் நம்ம எப்படி இதெல்லாம் கொடுக்குறோம்னா ஒரு ரெண்டு வருஷமாக நிறைய தொகுப்புகள் நிறைய பேர் கேட்கணும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அட்டை ஸ்ட்ரெச்சில் எல்லாேருக்கும் ஒரு செட்டாக பண்ணிடணும் அப்படிங்கும் போது தான் சில பேர் நான் கேட்ட கேள்விக்கு தேங்க்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா இது நிறைய பேருக்கும் அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த முயற்சி அந்த வகையில் தான் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இந்த மந்திரித்தல்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் உண்டுங்க இப்போ நம்ம ஜென்ரலாகவே ஒரு கோயிலுக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு கயிறு வாங்கி கட்டுற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளே நம்ம இதுக்கே போகிறோம் நம்ம இதுக்கு திருப்பதிக்கு போகிறோம் இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்கே போகிறோம்னா அங்கே கயிறு இருக்கும் சிவப்பு கயிறு இருக்கும் அதே மாதிரி கருப்பு கயிறு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிட்டு வருவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது உண்டு இது கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வெறும் அங்கே கடையில் விற்கக்கூடிய கயிறை வாங்கி மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் அந்த கயிறுக்குள்ள பலன் மட்டும்தான் இருக்கும் இதுக்காக தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு வருவாங்க வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கட்டுவாங்க கூட வேலிடிட்டி ஆக்சுவலாக என்னங்க அப்படின்னு சில விஷயங்கள் அது மறைக்கப்படுகிறது சில விஷயங்கள் கயிறு கட்டியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கயிறு கட்டுறதுக்கும் சில காலங்கள் மட்டுமே தான் வேலை செய்யும் அது அந்த பூஜைகள் செய் நார்மலாக இருக்கிறதுங்க ஏன்னா இதுலேயே நம்ம இருக்கிறதுனால சொல்கிறேன் அப்போது வந்து இந்த கயிறோட வேலிட்டின்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் போனால் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு மேலே அது வேலை செய்யாது அது எப்பேற்பட்ட மந்திர ரீதியாக கட்டுகள் போட்டிருந்தாலும் அது மந்திரித்து இருந்திருந்தாலும் அந்த கயிறோட வேலிட்டி ஒரு மண்டல காலமே அப்போ அந்த ஒரு மண்டல காலங்கள் முடித்த பின்னாடி அந்த மந்திரித்த கயிறு அது சகப்பு கயிறாக இருக்கட்டும் கருப்பு கயிறாக இருக்கட்டும் அதை கொண்டு போய் ஓடும் தண்ணீரில் போட்டுறது தான் உச்சிதம் சில பேர் அதை அந்து அப்படியே போகிற வரைக்கும் அது போட்டிருப்பாங்க அதே போல் இந்த மந்திரத்தை கயிறு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த திருஷ்டி போய் கேட்குறது திருஷ்டினா ஒரு வீட்டுக்கு போகிறது இந்த இறப்புகள் இருக்கும் இப்போ அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது அதை அவுத்து வச்சுட்டு சுவாமிகிட்ட அவுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் திருப்பியும் குளிச்சுட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி கயிறு கட்டுறவங்க அதை நம்ம கவனிக்காமல் நம்ம என்ன பண்ணிடுவாங்கன்னா அதோடு சேர்ந்து போயிடுவாங்க அவங்க இப்போ யாராக இருந்தாலும் இப்போ நம்மளே வந்திருச்சு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறோன்னா அப்போ நம்ம சொல்லி தான் கொடுப்போம் சரிங்களா அப்போது என்ன ஆகிடும்னா அதோடய எனர்ஜி லெவல் குறையுது அப்படிங்கிறதும் உண்மையே சரிங்களா அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்பொழுதும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கயிறு கட்டியிருப்பாங்க அது வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஏதோ ஒரு குடிக்கிற இடத்துக்கோ ஏதோ ஒரு விஷயங்களுக்கெல்லாம் போயிடுவாங்க இதை வச்சுட்டு அப்படி போகும்பொழுது இதோடய வைப்ரேஷன் வந்து அது குறையுதுங்கிறது ஒரு உண்மையான ஆராய்ச்சி மூலமாக தெரியும் சரிங்களா அது குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது அதுக்காக நீங்கள் தவறான இடத்துக்கு நீங்கள் போங்க நான் என்டர்டெயின் பண்ணலாம் அங்கே போகாமல் இருக்கிறது நல்லது பட் அந்த மாதிரி இடங்களுக்கு உங்களுக்கே தெரியும் மனசுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் இருக்குது நம்ம போகக்கூடாது அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு போகிற பட்சத்தில் அதை கழட்டி வச்சுட்டு போகிறது தான் உத்தம பலனை கொடுக்கும் சரி இதெல்லாம் நான் கடையிலையே வாங்க வேண்டாம் உங்கள் வீட்லையே இருந்து நான் மந்திரிக்கணும் நான் என்னங்க பண்ணட்டோம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கடைகளில் இருக்கக்கூடிய கயிறு வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா வெள்ளருக்கு கயிறுன்னு விற்கப்படும் சரிங்களா அந்த வெள்ளருக்கு கயிறை வாங்கி இருபத்தேழு முடிச்சுகள் போடணும் சரியா அந்த வெள்ளருக்கு கயிறுன்றது எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க சரிங்களா இது வந்து கிடைக்காத இடம் இல்லை அதை நீங்கள் தான் கொஞ்சம் மெனக்கிட்டு போங்க அந்த வெள்ளருக்கு கயிறுங்கிறது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா இவ்வளோ தான் இருக்கும் சரியா அது வெள்ளருக்கு வேறு எடுத்து பண்ணக்கூடியது அப்போ அந்த வெள்ளருக்கு வேறு எடுக்கக்கூடிய தன்மைகள் காப்பு கட்டி எடுக்கிறதா பண்ணுறாங்களா செய்கிறாங்களா நமக்கு தெரியாது அதனால் அந்த வெள்ளருக்கு கயிறை வாங்கினோம்னா சுத்தி பூஜைன்னு ஒன்று உண்டு அந்த சுத்தி பூஜை எப்படி செய்யணும்னா கல்லுப்பு தண்ணி கல்லுப்பை தண்ணீரில் போட்டு கரைத்து அதை வந்து டிப் பண்ணணும் அதை டிப் பண்ணி அதில் வச்சுட்டு அந்த தண்ணீரை ஒரு காமன் நேரம் வச்சுட்டு மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது உங்கள் விநாயகப் பெருமான மனசார நினச்சிக்கிறதும் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிறதும் உங்கள் இஷ்ட தேவதாவை மனசார நினச்சிக்கிறதும் அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சி சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சிவசிபவோம் ஓம் சிவசிபோம் ஓம் சிவசிவோம்னு சொல்லிட்டு ஓம்காரமே வசி வசி ஓம்காரமேன்றது தான் இதோட மந்திரம் சரியா வசி என்பது அன்பு ஓம்காரங்கிறது பிரணவம் பிரணவம் அன்பானால் எல்லாமே அன்பாகுங்கிறது உண்மை இது வந்து அகத்திய மாமுனிவர் சொன்ன மந்திரம் ஸோ இந்த மந்திரத்தையும் சொல்லிவிட்டு சிவம் காக்கும் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிவிட்டு இந்த இருக்கக்கூடிய வேரில் உள்ள இதில் வந்து எந்த ஒரு தோஷம் இருந்தாலோ சாபம் இருந்தாலோ ஏன்னா மூலிகைகளுக்கு சாபம் உண்டு அன்பர்களே அப்படிங்கும் பொழுது அதை வந்து தோஷ நிவர்த்தி சுத்தி பூஜைன்னு பேருது தாந்திரிகத்தில் அப்போ அதை வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும் கல்யாணம் ஆனவர்களாக இருந்தால் மனைவி கையால் நீங்கள் கட்டிக்கிறதும் கல்யாணம் ஆகாதவர்களாக இருந்தால் உங்களுடைய தாய் கையால் கட்டிக்கிறதும் இல்லைங்க நான் வெளியில் இருக்கேங்க நான் யார் மூலமாக கட்டிக்கணும்னா ஒரு நல்ல நண்பன் இருந்தால் நண்பர்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க அதில் வந்து இவங்க தான் இந்த இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்னு இல்லைங்க உங்களுக்கு மனதுக்கு அவங்க நல்லவங்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கையால் கட்டி விடுறதும் அப்போ நீங்கள் கட்டிக்கும் பொழுது வலது கையில் ஆண்கள் கட்டிக்கிறதும் இடது கையில் பெண்கள் கட்டிக்கிறதும் இந்த கட்டும் தன்மை எப்பவும் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே விநாயகப் பெருமான மனசாரம் நினச்சிக்கிறதும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி இஷ்ட தெய்வத்தா வழிபாடை நீங்கள் பண்ணிவிட்டு அதே போல் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லி கொடுத்த விநாயகர் வழிபாட்டில் சொல்லி கொடுத்த மாதிரி ஓம் வக்ரதுண்டாய ஹூம் சுவாஹா ஓம் வக்ரதுண்டாய ஹூம் சுவாஹா அப்படிங்கிற மந்திரமும் அதே போல் தன ஆகர்ஷண கணபதியோட மந்திரமும் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த லிங்க்கை கூட நான் என்ன பண்ணுறேன் இந்த வீடியோ வந்தோம்னா அதை காப்பி பண்ணி இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பொறுமையாக கேளுங்க கேட்கும் பொழுது ஓம் கிளாம் க்ளீம் கம்பதையே வர வரத மம தன தானிய ஸ்மிரும் தேஹி தேஹி சுவாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்துட்டு கட்டிக்கிறதும் நல்ல விசேஷ பலனை கொடுக்கும் இதோட வேலிடிட்டி எத்தனை நாள் இதோட கணக்கும் நாற்பத்தெட்டு நாளே இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சில தடைகள் வரும் தடைகள் இருக்கிறதெல்லாம் விலகும் அதே மாதிரி கண் திருஷ்டி சம்மந்தமான விஷயங்களும் ஏதோ தடுக்கி இருந்த விஷயங்களும் அது வந்து போயிடும் இந்த காலங்களில் இப்போ நான் அதை கட்டியிருக்கேனே இப்போ நான் ஏதாவது ஒரு தீட்டு வீட்டுக்கு போகலாமா ஒரு இறப்பு வீட்டுக்கு போகலாமா இப்போ நீங்கள் போகும்பொழுதும் நான் முன்னாடியே சொன்ன கணக்குப்படி தான் இதை நீங்கள் கழட்டி வச்சுட்டு தான் நீங்கள் போகணும் சில பேர் கயிறு கட்டுற பழக்கங்கள் இருக்காது அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா நான் பாக்கெட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ பாக்கெட்டில் வச்சுக்கலாமா ஆண்களாக இருக்கிறவங்க மேல் பாக்கெட்டில் வைங்க நல்ல விஷயங்கள் எதையுமே பர்ஸாக இருக்கட்டும் அந்த ச பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இந்த தெய்வீக விஷயங்கள்லாம் பேக் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது ஈவன் பேண்ட் பாக்கெட்டில் ஃப்ரண்ட் பாக்கெட்டில் கூட வைக்கக்கூடாது மேல் பாக்கெட்டில் தான் வைக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் கிட்பேக் கொண்டு போகிறவங்களா இருந்தால் கிட்பேக்கில் வைங்க ஆனால் அதில் அசுத்தமான விஷயங்கள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இது ரட்சையாக இருந்து உங்களை காக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே இந்த மாதிரி விஷயங்களை மந்திரித்தல் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்களான்னு கேட்டால் எல்லா வகையிலையும் இந்த மந்திரித்தல் மூலமாக இந்த கயிறுகள் மூலமாகவும் இப்போ நான் சொன்ன அந்த மூலிகை கயிறுகள் மூலமாகவும் வெற்றிகள் நடந்துட்டுருக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்